ஓகே, இப்போ இந்த வீடியோவில் நம்ம எக்ஸாம்பிள் 1.6 பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே எலக்ட்ரிக் ஃபீல்டை பற்றி போன வீடியோவில் பார்த்துட்டோம். இப்போ அதை பேஸ் பண்ணி ஒரு சின்ன சம் ஒன்று நம்ம புக்கில் கொடுத்துருக்குறாங்க, அதை பாருங்கள். அப்போ இங்கே உங்களுக்கு ரெண்டு டயக்ராம் கொடுத்துட்டு, இப்போ ஃபஸ்ட்டு டயக்ராமில் +1 மைக்ரோ கூலும் சார்ஜ் வந்து ஒரு ஆரிஜினோட சென்டரில் இருக்குது, ஒரு ஆரிஜினில் இருக்குது. அதுலேருந்து 2 மீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு பாயிண்ட் பி இருக்குது, 4 மீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு பாயிண்ட் கியூ இருக்குது. இந்த ரெண்டு பாயிண்ட்லேயும் இந்த +1 மைக்ரோ கூலும்னால எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த பாயிண்டில் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறோம். அதே மாதிரி இன்னொரு டயக்ராமில் -2 மைக்ரோ கூலும் இருக்குது, அங்கே எக்ஸ் ஆக்சஸில் 2 மீட்டரில் ஒரு பாயிண்ட் பி, அங்கே என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஒய் ஆக்சஸ் சாரி மைனஸ் எக்ஸ் ஆக்சஸில் 6 மீட்டர் டிஸ்டன்ஸில் எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணணும். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு டயக்ராம் எடுத்துக்கிறோம். அப்போ அதில் சென்டரில் 1 மைக்ரோ கூலும் இருக்குது, அதுலேருந்து எக்ஸ் ஆக்சஸில் 2 மீட்டர் டிஸ்டன்ஸில் பாயிண்ட் பி இருக்குது. ஓகேவா? டிஸ்டன்ஸ் வந்து 2 மீட்டர். இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டை கண்டுபிடிக்கணும். இப்போ அதோட மேக்னிட்யூடுக்கான ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும், 1/4πε0 க்யூ டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். ஓகேவா? அப்போ 1/4πε0 வேல்யூ நம்மளுக்கு தெரியும், 9×10⁻⁹ இன்ட்டு கியூவோட வேல்யூ 1×10⁻⁶ டிவைடட் பை ஆரோட வேல்யூ 2, அப்போ ஸ்கொயர் பண்ணும்போது 4. ஓகேவா? அப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, 2.25×10⁻³ நியூட்டன் பர் கூலும். அப்போ 2 மீட்டர் டிஸ்டன்ஸில் அதோட எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோங்கிறது நம்மளுக்கு கிடைச்சிருது அட் பாயிண்ட் இ பியில். ஓகேவா? அப்போ இதோட வெக்டார் நோட்டேஷனோட சொல்லும்போது, அப்போ இபி வெக்டார் பாயிண்ட் பியில் எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் ஈக்குவல் டு, அப்போ நம்ம என்னென்னு சொல்லலாம், அதோட மேக்னிட்யூட் தெரிஞ்சிருச்சு. இப்போ இது ஒரு பாசிட்டிவ் சார்ஜ், அப்போ பாசிட்டிவ் சார்ஜில் எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்போவுமே அவே ஃப்ரம் த சார்ஜாக தான் இருக்கும், சோர்ஸ் சார்ஜாக தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து என்னென்ன எடுத்துக்கலாம், பாசிட்டிவ் ஐ கேப்பில் தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆக்ட் ஆகும். ஸோ 2.25×10³ நியூட்டன் பர் கூலும் ஐ கேப். ஓகேவா? அப்போ இது வந்து பாயிண்ட் பியில். அப்போ இதே மாதிரி பாயிண்ட் கியூ பார்த்தோம் அப்படின்னா, அது பாசிட்டிவ் ஜே கேப்பில் 4 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இக்யூ இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா 1/4πε0 க்யூ டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். அப்போ 9×10⁻⁹ × 1×10⁻⁶ டிவைடட் பை, அப்போ இங்கே டிஸ்டன்ஸ் வந்து 4, அப்போ இதை ஸ்கொயர் பண்ணும்போது 16. அப்போ இதை கேன்சல் பண்ணும்போது நம்மளுக்கு 0.56×10³ நியூட்டன் பர் கூலும் வரும். அப்போ இங்கே இது சோர்ஸ் சார்ஜ் வந்து பாசிட்டிவ் அப்படிங்கிறதுனால எலக்ட்ரிக் ஃபீல்டு அவே ஃப்ரம் த பாசிட்டிவ் சோர்ஸ் சார்ஜாக இருக்கும். ஸோ அது நெகட்டிவ் பாசிட்டிவ் ஜே கேப்பில் இருக்கும். ஸோ இக்யூ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 0.56×10³ நியூட்டன் பர் கூலும், டைரக்ஷன் பாசிட்டிவ் ஜே கேப். ஓகேவா? சரி, இப்போ நெக்ஸ்ட் கேஸ் டயக்ராம் பி பார்க்குறோம். அப்போ அதில் நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது, 2 −2 மைக்ரோ கூலும். அப்போ அதிலேருந்து எக்ஸ் ஆக்சஸில் 2 மீட்டர் டிஸ்டன்ஸில் பாயிண்ட் பி இருக்குது, மைனஸ் எக்ஸ் ஆக்சஸில் 6 மீட்டர் டிஸ்டன்ஸில் பாயிண்ட் கியூ இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம இது பார்க்குறோம், இபி இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு தெரியும் கே கியூ டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். அப்போ 9×10⁻⁹ × கியூவோட வேல்யூ 2. இங்கே வந்து நம்ம மேக்னிட்யூடு மட்டும்தான் கண்டுபிடிக்கிறோங்கிறதுனால மைனஸ் சைன் போட வேணாம். டிவைடட் பை டிஸ்டன்ஸ் வந்து 2 மீட்டரா, ஸோ ஸ்கொயர் பண்ணும்போது 4. அப்போ இங்கே என்ன வரும் அப்படின்னா, 4.5, இதை கேன்சல் பண்ணி பாருங்கள், 4.5×10³ நியூட்டன் பர் கூலும். அப்போ இதோட டைரக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது இது நெகட்டிவ் சார்ஜ். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எப்படி இருக்கும், டுவர்ட்ஸ் த சோர்ஸ் சார்ஜாக இருக்கும். அப்போ இபி வெக்டார் நோட்டேஷனில் எழுதும்போது 4.5×10⁻³ நியூட்டன் பர் கூலும். ஆனால் இங்கே வந்து இது நெகட்டிவ் ஜே கேப்பை நோக்கி இருக்குது, ஸோ மைனஸ் முன்னாடி போட்டுக்கிட்டு, நெகட்டிவ் ஐ கேப். ஸோ
minus 4.5 into 10 power minus 3 newton per coulomb I cap. அப்ப இதே மாதிரி EQ கண்டுபிடிக்கிறோம். அப்ப கண்டுபிடிக்கும் போது நமக்கு என்ன வரும்? ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணுங்க. K Q divided by R square is equal to 9 into 10 power 9 into 2 into 10 power minus 6. மேக்னிட்யூட் கண்டுபிடிக்கும் போது நீங்க மைனஸ் சிம்பல் போடவேனா அதுவே வெக்டார் நோட்டேஷன் எழுதும்போது கண்டிப்பாக சைன் போடணும். அப்போ டிஸ்டன்ஸ் சிக்ஸுங்கிறப்ப அப்போ அதை ஸ்கொயர் பண்ணும்போது 36. அப்போ இதை சால்வ் பண்ணி பாருங்கள். இதை சிம்பிளிஃபை பண்ணால் உங்களுக்கு 0.56 வரும் இன்ட்டு 10³ நியூட்டன் பர் கூலம். அப்போ இதோட வெக்டார் நோட்டேஷன் இக்யூ எழுதும்போது இக்யூ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 0.56 இன்ட்டு 10³ நியூட்டன் பர் கூலம். இங்கே இது டுவர்ட்ஸ் த நெகட்டிவ் சார்ஜ். அப்போ டுவர்ட்ஸ் த சார்ஜுங்கிறப்ப இதோட டைரக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னா பாசிட்டிவ் ஐ கேப்பில் இருக்குது. ஓகேவா?